வணக்கம், இது உங்கள் கல்வி கதிர். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு, டிஆர்பி டிஎன்பிஎஸ் ஆக மாற்றம் பெற்றால் ஆசிரியர் நியமன முறை எப்படி இருக்கும் என்று குறித்த செய்திகளை பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கல்வி கதிர் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தவறானது எல்லோருக்கும் போயிச்சிடும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒழுங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 2 June 2021 அன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள். ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்கள் நியமனத்திற்காக அதில் தொய்வு ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் எம்ஜிஆர் அவர்களால் ஆசிரியர் தேர்வாரியம் கொண்டு வரப்பட்டது. தற்போது அந்த கலைக்கும் முடிவை கைவிட வேண்டும், மேலும் ஆசிரியர் தேர்வாணையத்தை இணைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்றும், ஆசிரியர் தேர்வாரியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை முற்றிலும் போக்கி வாரியம் சிறப்பாக செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த பட்டதாரி ஆசிரியர்கள், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்கக்கூடிய அனுபவம் உண்டா என்று கேட்டுக்கொண்டால் கண்டிப்பாக இருக்கிறது. 2012 சமூக நலத்துறை சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பிடி அசிஸ்டன்ட் மேத்ஸ் அது எடுத்தாங்க. போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் டீச்சர்ஸையும் அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க. அந்த தேர்வு எப்படி இருந்துச்சுன்னா, 300 மதிப்பெண்கள் தேர்வு மற்றும் இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸுக்கு 40 மதிப்பெண்கள், 340 மதிப்பெண்களுக்கான மொத்த இதில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டாக 2012 நடத்தி முடித்திருக்கிறார்கள். தற்போது நிறைய பேரோட சந்தேகங்கள் இருக்கிறது. அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஎன்பிஎஸ்ஆக மாறும்போது ஆசிரியர் நியமன முறை மாறுமா, சிலபஸ் மாறுமா என்றெல்லாம் பல கேள்விகள் நேற்று முதல் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு சரியான விளக்கம் கொடு. அதாவது பொதுவாக ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஎன்பிஎஸ்ஆக மாறும்போது எந்த விதம் உடனடியாக நேரடியாக மாறும்போது உடனடியாக பல சீர்திருத்தங்களை செய்து விட முடியாது. அதாவது சிலபஸ் ஆகட்டும், தேர்வு முறைகளாகட்டும், அதை வந்து உடனடியாக செய்ய முடியாது, அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் செய்ய முடியும். இதற்கு பல காரணங்கள் இருக்குது. பாதியிலேயே விடப்பட்ட தேர்வு பணிகள், அதாவது கிட்டத்தட்ட 90% அந்த தேர்வு பணிகள் டிஆர்பியால் முடிஞ்சிருச்சு. இதை ஃபுல்லாக முடித்து கொடுத்த பின்னர் தான் டிஎன்பிஎஸ்சி வசம் ஒப்படைக்க வேண்டிய சூழல் இருக்கும். மேலும் அப்படியே பிற்காலத்தில் ஒப்படைக்கப்பட்டாலும் கூட அந்த டிஎன்பிஎஸ்சியானது தேர்வு முறைகள், அந்த சிலபஸ் உள்ளது பழைய போர்டில் எப்படி இருந்தோ அதைத்தான் கொஞ்ச காலம் உபயோகப்படுத்துவாங்க. பிற்காலங்களில் தான் மாற்றுவார்கள் தவிர உடனடியாக எந்த மாற்றமும் இருக்காது. மேலும் அறிவிப்போடு விட்ட தேர்வு பணிகள், புதிய ஆசிரியர் தேர்வு பணிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அது கண்டிப்பாக அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டு இருக்கும். அரசு வந்து தெளிவான நடைமுறைகள் உருவாக்கும். குறிப்பாக சொல்ல போனால், இப்போ இடைநிலை ஆசிரியர்கள் நியமனத்தை எந்த அடிப்படையில், அதாவது வேலைவாய்ப்பு அலுவலகமா இல்லாட்டி தகுதி தேர்வு மதிப்பெண் அலுவலகமா, எந்த நோடல் ஏஜென்சி அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியமா அல்லது டிஎன்பிஎஸ்சி மூலமா நியமிக்க, இந்த முறையில் நியமிக்கப்படுவார்கள் என்ற அரசின் கொள்கை முடிவு ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் ஒவ்வொரு பேராசிரியர்களுக்கும் தெளிவான நடைமுறைகள் கொள்கை முடிவுகளாக விரைவில் வெளியிடப்படும். அந்த அடிப்படையிலே தேர்வு முறை நடக்கும். பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளனர், பேராசிரியர் நியமிக்கப்பட உள்ளனர். அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு இருங்கள், எந்த குழப்பமும் அடைய வேண்டாம் நண்பர்களே. அதனால் வெற்றி நிச்சயம். இதுவரை கல்வி கதிர் சேனலை பார்த்துக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கல்வி கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.